ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சார், அந்த சைக்கோ நம்ம போலீஸ் எல்லாம் கொல்லிட்டு நம்ம எதையும் தூக்கிட்டு போயிட்டோம் சார். எங்கே தேடியும் காணோம், என்ன பண்ணலாம்? அவசரப்படாதடா, அவன் இந்த காட்டுக்குள்ளே தான் எங்கேயாச்சிருப்பான். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தேடணும். அந்த சைக்கோவை கண்டுபிடிக்க கண்டிப்பாக நம்ம இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? நந்தா, நம்ம இந்த ரிஸ்க் எடுத்து தான் நம்மளால் அவனை கண்டுபிடிக்க முடியும். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இங்கேருந்து அவனை தேடினா கண்டிப்பாக அவனை பிடிச்சிடலாம். ஆனால் இங்கே மேடு நடந்த இடம் எங்கன்னா இருக்குது? அப்படி நேராக போய் ரைட்டில் திரும்புங்க. சரிங்கக்கா. ஓகே ஓகேண்ணா. நந்தா, எனக்கு என்னமோ நான் ரொம்ப தூரமாக வந்துட்டேன்னு தோணுது. டேய், பயப்படாத, நாங்கள் வரேன். நந்தா, இல்லை நந்தா, கண்டிப்பாக இங்கே யாரோ இருக்காங்க. ஏதோ சவுண்டு வேறு வருது. இப்போ எந்த இடமே தெரியல நந்தா. ஹலோ நந்தா, கேக்குதா நந்தா? கார்த்தி, ஹலோ ஹலோ. சே, இது வேற. ஹலோ நந்தா, எனக்கு கேக்குது கார்த்தி. ஹலோ கார்த்தி. ஹலோ ஹலோ கார்த்தி. நந்தா, டேய், லைனில் தாண்டா இருக்கேன். இல்லை நந்தா, எனக்கு என்னமோ இங்கே என்ன யாரோ ஃபாலோ பண்ணுறீங்க. சரியா வரும்னு தோணல, நீ கூப்பிட்டா வர. தைரியமா போ கார்த்தி, பாத்துக்கலாம். என்னமோ சொல்ற. ஓகே பாத்துக்கலாம். நந்தா, லாஸ்டா நம்ம போட்ட வீடியோ 92 வியூஸ் போயிருக்கு நந்தா. அத முடிவே அந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சா பாரு. ஆயிருக்கு நந்தா, ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப் தானே. எதுக்கு நம்ம கிட்ட டிராக்கிங் டிவைஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அந்த ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சைக்கோவை பிடிக்க நீ நானும் ஒன்றா போக போகிறதில்ல, தனித்தனியாக தான் போக போகிறோம். இந்த மாதிரி சைக்கோங்கள்லாம் தனியாக தான் இருப்பாங்க. ஒன்று நான் மிஸ் ஆனால் நீயும், இல்லை நீ மிஸ் ஆனால் நானும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். யாருன்னே தெரில. நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணானுங்கன்னு கிளம்பி வந்துட்ட. ஏற்கனவே ஒரு வாட்டி பிரச்சனை ஆச்சு, பத்தாதா? ஏதோ ஆபத்தில் இருக்காங்கடா, வா பார்த்துக்கலாம். நிலம் திருந்தவே மாட்டேன். வா பார்த்துக்கலாம், வா. நீ தானே கால் பண்ணது? ஆமாம், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அந்த சைக்கோ பற்றி உங்களுக்கு தான் காஃபி ஷாப் இருக்குது, அங்கே போய் பேசலாமா? காஃபி ஷாப்லாம் நாங்கள் வரலாம். ஏன், ஏதாச்சும் பிரச்சனையா? எங்களை ஒரு கேங் தேடிட்டு இருக்கு. தேடிட்டு இருக்காங்களா? எதுக்கு? அப்படி என்னடா பண்ணீங்க? சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இவங்களோட வேலையே திருடுறது மட்டும்தான். கடைசியாக நாங்கள் பண்ண ஒரு வேலையில் சிக்கலாகி போய் இங்கே வந்து தலைமுறை. நைட்டு 10 மணிக்கு மேலே வீட்டில் ஒரு பையன் கூட இருக்க மாட்டோம். உள்ளே போனோமா பணத்தை அடித்தோமானு வந்துட்டே இருக்கலாம். வெளியே இருக்கிற கேமரா மட்டும் நீ ஆக் பண்ணி கொடு, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னடா பையன் பண்ணிடுவான்ல? அதெல்லாம் ஹேக்கிங் கிளாஸ் போகிறான், நல்லா பண்ணிடுவான். மீண்டும் கொலைகள். கொல்லிமலை சைக்கோவா என்று சைக்கோவா. கொல்லிமலையில் நடந்த கொலைகளைப் போல சமீபமாக ஏற்காட்டிலும் நடந்து வருகிறது. இதுவரை 2 பேர் இறந்துள்ளதாக கூறப்படுகிறது.
இந்த சைக்கோ கொலை என்னால முடியலப்பா. சரி ஓகே, நீங்க இங்க இருங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள கேமரா பேக் பண்ணி வச்சிருங்க. இது குதிக்க போறியா? என் பங்காளி வர உள்ள போறியா? நீ தலை இருக்காதியே. டேய், உன் பங்காளிக்கு தான் பாஸ்வேர்டே தெரியும், அவன் இல்லாமல் நாங்கள் எப்படி உள்ள போறதான்? யோ, அவர் கால் பண்ணி எங்கதாலும் சீக்கிரம் வர சொல்ல. ரமேஷ் தாலி எங்க போய் தொலைஞ்சிருப்பான்? ஆனால் கைதான சில மணி நேரங்களிலேயே அந்த கொலைகாரன் தப்பித்துள்ளான் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது எக்காட்டில் நடந்து வரும் சந்தேகிக்கின்றனர். அந்த சைக்கோவின் காணொளிகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நந்தா எனும் இளைஞர், கொல்லிமலையில் நடந்த கொலைகளுக்கும் தற்போது எற்காட்டில் நடக்கும் கொலைகளுக்கும் நிறைய ஒற்றுமை உள்ளதாகவும், இதற்கும் அந்த சைக்கோவிற்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் ஒரே ஒரு வழிதான், நம்மளும் சைக்கோட்ட மாட்டிக்கக்கூடாது, அவரையும் அந்த சைக்கோட்டும் காப்பாற்றும். அப்படின்னா அந்த யூடியூபர்ஸ் அவங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த சைக்கோட்டும் தப்பிச்சது அவங்க மட்டும்தான். சரிரா, நாம் ஹெல்ப் கேட்டால் அவனுக்கு வருவானுங்களா? அட, நம்ம சூழ்நிலைலாம் சொல்லி கேட்டு பார்ப்போம் பாஸ், கண்டிப்பாக வருவாங்க. வாங்க. வரட்டும் பாஸ். அங்கே பாருங்க பாஸ், ஏதோ நிழல் தெரியுது. சைக்கோவா இருப்பானோ? ஓடி வந்துருக்க பாஸ். வடிவேலு, ஓ பங்காளி தான் நினைக்கிறேன், சீக்கிரம் பேசிட்டு வந்துடு. நாங்கள் இந்த திருட்டு பசங்களை தெரியாமல் கூட்டிகிட்டு வந்தோம், போலீஸ்கிட்ட மட்டும் மாட்டணும், நமக்கெல்லாம் சங்கு தான். என்னால் போலீஸுக்கும் போக முடியல, போகட்டும்னு விடவும் முடியல. அப்போ தான் உங்களோட நம்பர் எனக்கு கிடச்சிச்சு, உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க தான் இங்கே வர சொன்னேன். இந்த பாரு மச்சி, இவங்களாம் பார்க்க திருட்டு பயலுங்க மாதிரி இருக்கானுங்க. நம்ம கம்முன்னு ஊருக்கு போகலாம், அதுதான் நமக்கு சேஃபு. அதுவும் சரி. ஹலோ, நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்துடுறீங்களா கோச்சிக்காம? யார் சொல்கிறேன்? ஹலோ,
ஏண்டி நைட்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை. ஹலோ, இல்லூசன் ஃபேமிலியோட ரெக்கார்ட் போகிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கேண்டி ஃபோன் எடுக்க மாட்டேறேன். இல்லைண்ணா, நானே உனக்கு கூப்பிடலான்னு தான் இருந்தேன். அப்பா கூடவே இருந்தார், அதான் என்னால் கால் பண்ணவே முடியல. இப்போ நானும் தம்பி வெளியே தான் வந்திருக்கோம். நானே உனக்கு கொஞ்சம் நேரத்தில் கூப்பிடலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீயே கூப்பிட்ட. என்ன சொல்லுங்க, சொல்லு. நாளைக்கா? சரி, பார்க்கலாம். ஹலோ, ஏய் இரு, நான் கூப்பிட்றேன். யாஷ், எங்கேருந்து ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் வருது? யாஷ், ஏய் யாஷ், யாஷ். நீங்கள் கால் பண்ணதுக்காக மட்டும் நான் இங்கே வரல. இந்த பொண்ணு பேர் அகல்யா. நேற்று நைட்டு மிஸ் ஆனது உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, இந்த பொண்ணோட தம்பியும் தான். ஒரே நாளில் ரெண்டு மிஸ்ஸிங் கேஸ். அதனால தான் நான் இங்கே வந்தோம். அவன் போலீஸ்டன் தப்பிச்சதுக்கப்புறம் அவனை தேடி வருவான்னு ரொம்ப பயந்தேன். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க நினச்சேன். அவன் எங்கே போகிறான், ஊர் எதுன்னு நான் அவனை தேடி போனேன். அவனோட 16 வயசுலே அவன் கூட படிக்கிற பையனை கொண்டு காரணத்துக்காக அவனை சிறு சிறுத்தை பள்ளியில் சேர்த்துருக்காங்க. அங்கே இருந்த பசங்கள்லாம் உன ஒரு மாதிரின்னு தெரிஞ்சு அவனை செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பார்த்து ஒரு மாரணமாக தான் இருக்கான். ஏய், கதை உண்டுறான். அதனால அவன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அதில் டிஸ்டர்ப் ஆன அவன் அவனை டார்ச்சர் பண்ண எல்லா பசங்களையும் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். யாரோ ஒருத்தரோட உதவினால அந்த சிறார் படையிலேருந்து தப்பிச்சிருக்கான். அவன் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்த இடம் தான் ஏற்காடு. ஆமா, இங்க வந்ததுக்கு அப்புறமும் இங்க டூரிஸ்ட் அவரை நிறைய ஆம்பளைங்களை கடத்தி தொடர்ந்து கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். என்ன வேண்டாம், தப்பிச்சு போகலாம். அதுவும் கஷ்டம்தான். லாஸ்ட் டைம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தான், அதை தான் தப்பிக்க முடிஞ்சு. அதுவும் சாவோட எட்ஜுக்கே போய்ட்டு திரும்பி வந்திருக்கோம். டைம் கொல்லிமலையில் என் ஃப்ரெண்டை அவன் கிட்னாப் பண்ணதுனால மறக்கவே முடியாது. போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்ததும் அவன் கதை முடிஞ்சுதுன்னு நினச்சேன். ஆனால் திரும்பி வந்து நிற்கிறான். இப்படி ஒருத்தனை தான் நம்ம தேடி போக போகிறோம். நீங்கள்லாம் பயப்படுறதுக்காக இதை நான் சொல்லலை. எல்லாமே தெரிஞ்சுக்கணும், சேஃபாக இருக்கணும் தான் சொன்னேன். நீங்கள் பயப்பட தேவையில்லை, அவன் பொண்ணுங்களை ஒன்றும் பண்ண மாட்டான். சரி.
உங்கள் மொபைலில் சிக்னல் கிடைக்குமான்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் எந்த வழியில் போகிறீங்களோ அங்கே இருக்கிற முக்கியமான லேண்ட்மார்க் அல்லது அடையாளத்தை மென்ஷன் பண்ணி எஸ்எம்எஸ் பண்ணிகிட்டே இருங்க எல்லாரும் எல்லாத்துக்கும். அப்போ தான் யார் மிஸ் ஆனாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆஹா, உச்சா வர வருதே, இப்படியா விட்டுட்டு போயிடுவோம், இல்லைன்னா டவுசர் மாறி போயிடும். பாஸ் வா 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 பாஸ், உச்சா வருது பாஸ், அப்படியே விட்டுட்டு போயிடுவோமா? அதெல்லாம் சைக்கோ அவுட்டில் போய் விட்டுக்கலாம் வா. பாஸ் பாஸ், எந்த இடத்த பார்த்தாலும் ஒரு மார்க்கமாக இருக்குது. அவன் அந்த சைக்கோ பற்றி சொல்லி என்னை பயப்படுத்தி அனுப்பிட்டியா? அகலியாவோட தம்பி காணாமல் போன இடத்த வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சைக்கோ இந்த காட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பான். அவசரம் மேகமாக இருக்குது, டக்கு டக்கு சிக்க உச்சா வருது, டக்கு டக்கு டேய் எவ்வளோ நேரம்டா? பாஸ் உச்சா விட்டு வரேன் பாஸ். சும்மா மாட்டிக்கிச்சு பாஸ். ஹலோ, நான் ரமேஷ் பேசுகிறேன். என்ன நீங்கள் யாரும் தேட வேணாம், நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன். என் பங்காளிக்கிட்ட சொல்லிடு, நேற்று நீட்டு அங்கே நடந்தது என் சொந்தக்காரனோட தலை தான். அதான் அதை பார்த்த உடனே என்ன பண்ணுறது தெரியாமல் எங்கே ஓடி வந்துட்டேன். இங்கெல்லாம் அவனை கொண்டு வந்து சைக்கோவாக தான் இருக்குன்னு பேசிக்கிறானுங்க. நீங்கள் யாரும் தனியாக அங்கே போயிடாதீங்க, நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன். நான் வரப்போம்மா. வந்துடும் போ. அகல்யா, உன் தம்பி கடைசியா சூப்பிட்டு இருந்தானா? சொன்னாரு சத்தது யாருன்னு பார்க்கதான் ரமேஷ் அங்கே போயிருக்காரு. சத்தது அவரோட ரிலேட்டிவ் அம்மா. அதான் எங்ககிட்ட கூட சொல்லாமல் போனதா இப்போதான் ஃபோனில் சொன்னார். அப்போ ரமேஷ் சேஃபு, ஆனால் அகல்யா, அவனோட தம்பி வடிவேலு இவங்களாம் ஆபத்தில் இருக்காங்கல்ல. அகல்யா என்ன சொல்கிறீங்க? பொண்ணுங்களை சைக்கோ கடத்த மாட்டேன்னு சொன்னீங்க. அதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல, இதெல்லாம் பண்ணுற சைக்கோவில் வேறு யாருன்னே தெரியல. என்னடா இது? பாஸ், எனக்கு ஒரு டவுட்டு பாஸ். ஏடா, திருப்பி இவரோட போகமா இல்லையாண்ணா? அதெல்லாம் நம்ம செத்துருவோம், எனக்கு எப்பயே தெரியும். சனின்னு என் டவுட்டே வேற பாஸ். என்ன? இல்லை, அந்த சைக்கோவே அந்த பொண்ணை கடத்தணும். நம்ம சைக்கோ பக்கம் தானே போயிட்டுருக்கோம். வந்து அவங்ககிட்டே கேளுவா. இது பாஸ் முடியாயோ? சத்தம் வந்தது வச்சு பார்த்தா கண்டிப்பாக அது இந்த இடமா தான் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இந்த வீட்டை தவிர வேறு எந்த வீடும் இல்லை. பாஸ் அதில் டோர் வேறு ஓப்பன் இருக்குது பாஸ். ஏன்னா அந்த சைக்கிள் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கான், யாருக்கும் பயப்பட மாட்டானோ? அவன் கொஞ்சம் அப்படி தான் முடியல. இந்தா நம்ம ரமேஷ் இங்கே தான் வந்துகிட்டு இருக்கான். டைம் யூஸ் பண்ண உள்ளே போகலாம்.
என்ன எப்படி அடிக்கிறான்? இன்னும் பைட்டில் முடிக்கிறானுங்க. பாஸ் இவனு வேற எப்படி அடிச்சுக்கிறானுங்களே, நம்ம பாடியில் தாங்காது. பாஸ் நான் போகிறேன், நீங்கள் பொறுமையாக வந்துருங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து யாரோ ஒருத்தரோட உதவினால அந்த சிறார் படையிலிருந்து Yeah.
Yeah.